தமிழகத்தில் நாளை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சென்னை செம்பியத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை மகேஷ்குமார் ஹெர்வால் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அவர் சென்னையில் இரவு நேரங்களில் இருநூறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் வாகன தணிக்கையின் போது தளர்வு அளிக்கப்பட்டுள்ள தேவைகளுக்கான வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் என்றார் கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர் ஞாயிறு முழு ஊரடங்கிற்கு முதல் நாள் இறைச்சிக் கடைகள் மீன் சந்தைகளில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் தடுப்பூசிக்கு எதிராக பேசிய நடிகர் மன்சூர் அலிகான் மீதான புகாரில் சட்ட ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகேஷ் குமாரகன் வாழ்க்கை கூறினார் கவர்மெண்ட்டில் இருந்து அட்வான்ஸாக சொல்லிருக்காங்க ஒன்றும் பேனிக்கு பயங்க தேவையில்லை அட்வான்ஸாக இன்ஃபர்மேஷன் இருக்கிறனால யார் யாருக்கு என்ன சென்ஷியல் குரல்கள் தேவை இருக்குது அது மெதுவாக அவங்க வாங்கிடலாம் ரெண்டாவது இது ஒரு லாங் டெம் லாக் டவுன் கிடையாது ஒரு ஒரு நாள் தான்